நண்பர்களே, விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான ஒரு தொகுதி. இயற்கை என்னை தன்னுடைய வளங்களும் முழுவதும் எங்களுடைய தொகுதியில் கொடுத்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் கணபதிக்கல், நெட்டா, சிற்றாறு போன்ற இடங்கள் முழுவதுமாக இயற்கையினுடைய நீர்வீழ்ச்சிகள், டேம் போன்றது இருக்கிறது. அங்கே ஒரு எக்கோ டூரிசம் டெவலப் போட்டு அங்கே அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் பண்ணுவதற்கு எங்களுடைய பேரவைத் தலைவர் மூலமாக கேட்கிறேன். அது போல காகோடு ஊராட்சி, நீங்க புது உறுப்பினர், தவறில்ல, நீங்க பேசினது அவையில இருக்கட்டு. இந்த 110 விதியில ரெண்டு அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அதுல உங்க கருத்து நன்றி சொல்லி அமருங்க. பேசுங்க, பேசுங்கம்மா, பேசுங்க. சாரி, 110 விதியின் கீழ் புதிய விமான நிலையத்தை ஹொசூருக்கு தந்த முதலமைச்சராக அறிவித்த முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல நூலகத்தை அமைக்கவதற்கும் உதவி புரிந்த முதலமைச்சர் அவருக்கும் நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் எஜுகேஷன் ஃபுல்லா உள்ள இடம், அங்கேயும் ஒரு நூலகம் அமைத்து தந்தால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த பேரவை தலைவர் மூலமாக முதலமைச்சரிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓய் பிரகாஷ் அவர்கள் ஒரு நன்றி ஒருவர்.